இப்போ சித்திரை நட்சத்திரம் முதற்கால் அதாவது முதலாம் பாதம். நீலிய செய்ய சால நிபுணனாய் கல்வி கற்கு மாளிகை மனையில் வாழும் மன்னரால் மகிழ்ச்சி உண்டாம். வேலி சேர் கண்ணினன் பண்வேல் திசை மருங்கும் வேளால் காளி சேருவதனால் அங்கு கதிரவன் காளினாலே அப்படிங்கிறார் முதல் பாத பலனில். இரண்டாம் கால் பாதத்தில் மந்திரமறைகளை கட்டு மன்னரால் உண்டாம். சுந்தர பழங்க சொல்லும் தோன்றிய திசையும் தொட்டு மந்திரங்கள் போய்க சொல்லனாரும் பொருநெருங்கி வாழும் புந்திகிரி பெரியனாகும் புனித நெருங்கி தானே அப்படிங்கிறார். இதை நல்லா கவனித்து பார்த்துக்கலாம். சரி அடுத்தது வரேன். மூன்றாம் காலில் போய்க்கலாம். மார்பகன்று எந்த மெய்யன் மதிமுக மருவும் உண்டாம். சீர்தருத்த முன்னிமிலும் சிறீகுடியானாக மாதரவுடையனாகும் மறிவுடன் கற்கு சார்வது மாதம் தம்பார் புகற்காடினாலே அப்படின்னு கொடுக்குறார். இது மூன்றாம் கால். நான்காம் கால் பார்த்தோம் கேட்டினா வெட்டன பேசவில்லன் வெகு முன்னறையான் சிட்டரை சேர்ந்து வாழும் சிறுகுளியானாகும் பட்டய மணித்தோளான் படைக்களுக்கான் வெட்டன வென்றும் வேண்டா வெனின் அங்கிசத்தனாலே அப்படிங்கிறார். இப்போ நம்ம சித்திரை நட்சத்திரம் பார்த்தோம். இதில் உங்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து தோஷங்கள் செய்யக்கூடியன்னு பார்த்தோம்னா முதற் கால் சொல்லியிருப்பேன், ரெண்டாம் கால் சொல்லியிருப்பேன். இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த சித்திரை நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் எந்தெந்த வயதில் கண்டங்கள் தோஷங்கள் ஏற்படும் என்பதை விளக்கம் கொடுக்குறோம் பார்த்ததுங்க. ஐந்தாவது வயசில் வயிறு சம்பந்தப்பட்ட நோயினால் ஏற்படும். ஏழில் அப்படிங்கிறனா வெப்பநோய் வைசூரின்னு சொல்லுவாங்க வெப்பநோயினால். பன்னிரெண்டில் மிருகபாயத்தினால். பதினால் பதினான்காவது வயதில் உயரத்திலிருந்து கீழே விடுவதனால். பதினெட்டாவது வயதில் நீரினால். இருபத்தி ரெண்டாவது வயதில் உணவு உண்பதனால். பதினேழாவது வயதில் உஷ்ண ஆதிக்கத்தினால். இருபத்தி ஐந்தாவது வயதில் சுழல்வாதத்தால். நாற்பத்தி எட்டாவது வயதில் நெருப்பினால். அறுபத்தி நான்காவது வயதில் வாதத்தினால் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாங்க. இதுக்குரிய பரிகாரங்கள் இருக்கும் பார்த்துக்கலாம். அடுத்தது சுவாதி நட்சத்திரத்துக்கு போகலாம். சுவாதி நட்சத்திரத்தின் முதல் காலுக்கு போய்க்கலாம். முதலாம் பாதம் பொருள் சேர் மைந்தன் மனையாளை பொருளின் புகழும் வேளன் செல்வான் சிறிதாய் ஒன்றும் பொய் சொல்லான் சிவந்த கண்ணன் சரி குடலாலும் மிக பெருகுணத்தான் மடைய தோற்கண் பழகினவனும் வெறி சேர் கூந்தன் மடமாதே வியாழ் காலில் பிறந்தவனே அப்படிங்கிறார். அது முதற்கால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம். அடுத்து சுவாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்துக்கு போய்க்கலாம். ஆறையும் அறிந்து பேணும் வரும் பொருளான் சிவாலும் சீரிய செய்வதனால் சிதைய செய்ய வேண்டான் வாரியாய் பொய்கள் சொல்வான் மனம் பொறுக்கறியான் மேலும் காரிய அனுகூலம் காரியநங்க சித்தினாலே அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாங்க. இது சுவாதியின் ரெண்டாம் பாதத்தில் வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குது. அடுத்தது சுவாதியின் மூன்றாம் பாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊனமது உடையோன் முறவோடு பகையும் என்னான் மானமது உடையோனும் வழக்கறி துறைக்க உள்ளான் மேனியும் உருவ நல்லன் மிக்கதொரு அறிமல்லவன் காண கத்திரித்து வாழும் காரியங்க செத்தினாலே அப்படின்னு கடுக்கிறாரு மூன்றாம் காலில். அடுத்து நாலாம் காலில் பார்த்தோம் அப்படி கேட்டிங்கன்னா மாந்துளிர் போலும் மேனி மதிமுக மறு உண்டான் என்று மேந்திய குலத்திற்கெல்லாம் இசைந்ததொரு குருவுமாவன் காய்ந்த பின்னடக்க மாட்டான் கணங்குளற்கால் நல்லவன் சேர்ந்தவர் கண் புணாகம் செய்ய பொற்காலினாலே அப்படிங்கிறார். இது நாலாம் காலில். இதை நம்ம சுவாதியில் பண்ணும்பொழுது கேட்டிங்கன்னா எந்த பாதம் கேட்டிங்கன்னா நாலாம் பாதத்தில் வந்து சில பிறப்பின் சோதனை கொடுக்கும் சொல்லி விளக்கம் கொடுக்கணும் பார்த்துக்குங்க. அந்த சுவாதியில் ஏற்படக்கூடிய கண்டங்களும் தோஷ நிவர்த்தியும் பார்த்துக்கலாம். மூன்றாவது வயதில் ஜுர சம்பந்தப்பட்டதினால். நாலாவது வயதில் வெப்ப நோயால். ஆறாவது வயதில் மிருகபயத்தால். பன்னிரெண்டாவது வயதில் விஷம் சம்பந்தப்பட்ட நோயினால். பதினஞ்சாவது வயதில் அப்படிங்கிற உதரம் சம்பந்தப்பட்ட அமைப்பினால். இருபத்தி ஐந்தாவது வயதில் பெண்களால். இருபத்தி ஒன்பதாவது வயதில் உணவு சரியாமையினால். முப்பத்தி ஐந்தாவது வயதில் அரசாங்க வம்பு வழக்குகினால். நாற்பதாவது வயதில் தேவையற்ற வீண் பிரச்சனையினால். நாற்பத்தி ஏழில் முள்ளால் முழங்கால் வாதத்தால். ஐம்பத்தி ஏழில் நீரிழிவு நோயினால். அறுபத்தஞ்சில் வயிற்று கடுப்பால் மரணம் அடங்குறாள். இது கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம விசாக நட்சத்திரத்துக்கு போகலாம்.
அந்த விசாக நட்சத்திரத்தின் முதற் கால் அப்படி சொல்லி பார்த்தோம்னா முதலாம் பாதம், முதற் கால்னு சொல்றது முதலாம் பாதம் கால் பார்த்தீங்க. வெட்டன பேச வல்லன் வெகுளி முன்னுடையான், சிட்டரை சேர்ந்து வாழும் சிறுகுறை ஆளானாம், பட்டய மணித்தோழன் படைகுல தலைவனாம், வெட்டன ஒன்று மஞ்சான் நெடுவெறி அங்கீசத்தானாய் அப்படிங்கிறார். இது முதலாம் பாதத்துடைய பலன்கள். அடுத்து இரண்டாம் பாதம் அப்படி பார்க்குறோம். மார்புகண்டு உயர்ந்தோன்மையின் மதிமுகம் மறுவென்றான், சீர்தரு முக்தி ஏனும் செய்தரும் கொடுங்கானாலாம், மறிவுடன் கல் சார்வது மதம்தான் பாற்று புகற்காலினாலே அப்படின்னு சொல்லி காண கொடுக்குறாரு. இது இரண்டாம் கால் பலனில். அடுத்து நம்ம மூன்றாம் கால் பலன் போகலாம். மூன்றாம் கால் பலனில் மந்திரமறைகளுக்கு மாதரளம் உண்டாம், சுந்தர பலன்கள் சொல்லும் தொழிலே திசையும் உண்டாம், மந்திர பொய்கை சொல்லா ஊரும் பொருளங்கி வாழும் பந்தியிர் பெரியனாகும் புதன் அங்கே செத்துனானே அப்படின்னு சொல்லி மூன்றாம் கால் பார்த்து கொடுக்குறாரு. மூன்றாம் காலம் மூன்றாம் பாதம். அடுத்து நம்ம நான்காம் பாதத்துக்கு போகலாம். தலையது தடியனாகும் தன்மனும் பெரியனாகும், மலை தரு வல்ல பக்தன் வடிவன் சிறந்த மேனி, கலைபலை நன்கு கற்கும் கடிமதி களைப்பாறு மலையென வளர்ந்தனால் மதியினங்க செத்தினாலே அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறார். இது நாலாம் கால் பலனில். இப்போ நான்கு பாதங்களுக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறோம். இதில் எந்தெந்த வயதில் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. ஐந்தாவது வயதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு சிறு காயங்கள். ஏழாவது வயதில் அப்படின்னு கேட்டால் நெருப்பு சம்மந்தப்பட்டதில். 33வது வயதில் நீர்பாட்டுன்னு சொல்லுவாங்க, நீர்பாட்டினால். 40வது வயதில் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சிறு ஆயுதத்தினால். 56வது வயதுலேயும் சிறு ஆயுதத்தினால். சூழ நோயின்னு சொல்லுவாங்க, சூழ நோயினால். 66வது வயசில் பித்தவாதத்தினால். 68வது பித்த பாண்டுன்னு சொல்லுவாங்க, அது வெதுப்பால் கண்டம், இப்படி ஏற்படும் கணக்கு கொடுக்குறாங்க. இந்த வயதில் உரிய பரிகாரம் செய்து சரி பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு கணக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த கிரக நிலைகள் விளக்கம் கொடுத்துருக்குறோம். அது விசாக நட்சத்திரத்தை முடிச்சிருக்கிறோம். அடுத்து அனுஷ நட்சத்திரத்துக்கு போய்க்கலாம். அனுஷ நட்சத்திர தன்மை பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இதனுடைய முதல், அதாவது விசாக அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். தலையது தரியனாகும் தன்மனும் பெரியனாகும், மலைகளை வளர்ந்த தோளான் வடிவுடன் சிறந்த மேனி, கலைபுடன் நன்கு கட்டும் கடிமத காலைப்பாறு மலை தரும் வல்லவ பத்தன் மதியின அங்கசத்தினாலே அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாரு. அது முதல் பாதத்தில். அனுசன் ரெண்டாம் பாதத்தில் மேதையால் அங்கசாலன் வேந்தரால் விருப்பம் உண்டா, மாதமருவாக மனம் பொறுக்க அறிய ஒன்னான், சேர்க்குழல் குளினார் தன் மனஞ்சார நில்லான், காதல் முடையனாகும் கணியனுங்க செத்தினாலே அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாரு. அடுத்து அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம். தெல்லிய செய்ய நல்லன் செய்கிலை அழைப்பேன்னு, மொல்லிய கண்ணில் வெள்ளாவன் பொருட்களவனாகும், பள்ளியும் பலம் உண்டாகும் பாக்கியம் முன்னனாகும், வெள்ளியங்க சித்தில் வந்த விருப்பம் உள்ள காலைதானே அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாரு. அடுத்தது நான்காம் காலம் நாலாம் பாதம். அனுஷ நட்சத்திரம் நாலாம் பாதம். குறிய குரலன் மெய்யன் குரலே சேர்குலை தலைவாயன், மருகிய மனத்தன் பெண்மேல் மனமனதான் இல்லான், முருகிய கொடுமை செய்யும் முதுகிலை சிலை உண்டாகும் செய்தரு கூந்தல் பேணும் செய்யினங்க சத்தினானே அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்குறார். இது அனுசன் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில். உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருப்பேன். அனுசன் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் தோஷத்துக்குரியவை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருப்பேன். அதன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துதுங்க. அனுஷன் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம், அது பிறக்கும் பொழுது அதுக்குரிய பரிகாரங்களும் செய்து கொள்ள வேண்டும். இப்போது எந்தெந்த வயதில் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான்காவது வயதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலந்தின்னு சொல்லக்கூடிய சிறு சிறங்கு போன்ற தோல் நோயினால். ஏழாவது வயதில்னு சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு சிறு வெதுப்பால் அப்படின்னு கொடுப்பாங்க. 13வது வயசில் நாய்கடியால் நீரால். 22வது வயதில் அப்படிங்கன்னா சிறுகளால் ஸ்திரீகள் அப்படின்னு கொடுப்பாங்க, பெண்களால். 28வது வயசில் மிருகத்தினால். 53வது வயசில் தேவையற்ற பழி பாவங்களால் விஷத்தால். 44வது வயதில் முழங்கால் வாதத்தால் நீர்பாட்டால்.
55வது வயதில் மண்டை சம்பந்தப்பட்ட நோயினால், 65வது உடல் ஜுரத்தினால், 83வது வயசில் வெதுப்பு நோயினால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அனுஷ நட்சத்திரம் பார்த்து முடித்தோம். இப்போ கேட்டைக்கு வரலாம்.